மாற்றம் வேணும் அப்படின்றது வந்து எல்லா சங்கங்களையும் நடந்துக்கிட்டு இருக்கு சமீபத்தில் பார்த்தீங்கன்னா சீக்க ஹண்ட்ரட் பர்சன்ட் ஒரு ஒரு மாற்றத்தை அவங்க வந்து கேட்டிருக்காங்க அப்படின்றதையும் இந்த மாதிரி ஒவ்வொரு சங்கத்திலையும் மாற்றத்தை அவங்க வரவேற்கிறாங்க சங்கத்தின் உறுப்பினர்கள் அந்த மாற்றம் கொண்டு வந்ததுக்கப்புறம் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்களையும் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அப்படிப்பட்ட நல்ல நிறைய நலத்திட்டங்கள் சொல்லியிருக்கோம் பென்ஷன் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இன்சூரன்ஸ் ஆக்சிடென்டல் இன்சூரன்ஸ் அப்புறம் வந்து இந்த கல்லூரி சீட் அப்படின்றது இருக்குது இல்லையா அது வந்து நிஜமாகவே எந்த குடும்பத்துக்கு தேவை இருக்குது எந்த குடும்பத்தில் பொருளாதார ரீதியாக அவங்களால படிக்க வைக்க முடியாது குழந்தைங்கள அப்படின்ற போது அதை ஆராய்ந்து அவங்களுக்கு போய் சேரக்கூடிய சலுகையாக அதை பயன்படுத்த போகிறோம் அப்படின்றது இதை ரொம்ப முக்கியமாக நான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தோணின விஷயம் என்னென்னா வந்து எல்லாருக்குமே வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது கொடுக்குறது அப்படின்றது தான் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்துறதுக்காகவும் இதில் நிறைய விஷயங்கள் இருக்கு இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது லட்சத்தினுடைய ஒரு ஊழல் தானே இது வந்து நம்மளுக்கு கோடி கணக்கில் கேட்டதுனால முப்பது லட்சம் ரொம்ப சின்ன விஷயமாக கூட படலாம் பட் அப்படி கிடையாது இருக்கிற சங்கங்கள்லேயே வந்து ரிச்சஸ்ட் சங்கம் வந்து டப்பிங் யூனியன் தான் ஏன்னா ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் அவங்க ஒர்க் பண்ணுற தொகையிலிருந்து ஒரு அஞ்சு பர்சன்ட்டு இந்த சங்கத்தினுடைய நிர்வாகத்துக்காக பொதுநல திட்டங்களுக்காக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் லேக்ஸ் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்காக ஒரு வருஷத்துக்கு நாற்பது லட்சம் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு வருது அந்த நாற்பது லட்சத்தை எந்த மாதிரியான திட்டங்களுக்காக செயல்படுத்துகிறாங்க அப்படின்றதுக்கான ஒரு கணக்கு வழக்கு கிடையாது இது வரைக்கும் வந்து அதுலேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க எலெக்ஷனே நடத்தாமல் எலெக்ஷன் நடத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பொய் கணக்கு எழுதப்பட்டிருக்கு இந்த மாதிரி நிறைய பொய் கணக்குகள் எழுதப்பட்டிருக்கிற இடத்துல வந்து அப்புறமா உறுப்பினருக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பணம் கொடுத்தா தான் உறுப்பினர் கார்டு கிடைக்கும் அப்படின்ற போது அப்படி அந்த பணமெல்லாம் எங்கே போச்சு அப்படின்னு பார்த்தா ரிச்சஸ்ட் ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் யூனியன் டப்பிங் யூனியனாக இருந்திருக்க வேண்டியது ஆனால் இப்போ அப்படி கிடையாது அது எல்லாத்தையும் மாற்றணும் அந்த மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இங்கே போட்டி இட்டுக்கிட்டு இருக்கோம் எதுக்குமே கிடைக்காது அப்படின்னு சொல்கிறீங்க அது ஒரு பக்கத்தில் பார்த்தா ஒரு நியாயம் இருக்கத்தான் செஞ்சாலும் ஏன்னா ஸ்ட்ரெயிட் சீரியல்ஸ் இருக்கத்தான் போகுதுங்க என்றைக்குமே வந்து அதை நிறுத்த போகிறது கிடையாது அது வந்து ஒரு பர்சன்டேஜ் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் மேபி ஒரு நம்ம இப்போவே பார்த்தோம்னா நம்மளுக்கே தெரிஞ்சிடும் இது வந்து ஒரு டப்பிங் சீரியல்னு டப்பிங் சீரியலுக்கு இருக்கிற வரவேற்பு அவ்வளோதான் ஆனால் ஸ்ட்ரைட் சீரியலுக்கு இருக்கிற வரவேற்போ ஸ்ட்ரைட் ஃபில்ம்ஸ்க்கு இருக்கிற வரவேற்போ வந்து மிக அதிகம் இருக்குது அப்போது டப்பிங் சீரியல்ஸ் பண்ணவே கூடாது அப்படின்றத விட அதில் வந்து சில டப்பிங் கலைஞர்களுக்கும் ரைட்டர்ஸுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதையே நாம் நிறுத்தணும் எல்லாமே வந்து நம்ம சேர்ந்து பண்ணக்கூடிய வேலை தானே ஏன்னா அதை மட்டுமே நம்பி இருக்கிற டப்பிங் கலைஞர்கள் மட்டும் கை இருக்காங்க அப்படின்னு அவங்களுடைய விஷயம்னு இல்லை அஸ் அன் ஆர்டிஸ்ட் நானும் யோசிக்கிறேன் அஸ் அன் ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இருக்கிற மா இது போயிடும் அப்படின்னு எனக்கு தோணலைங்க ஸ்ட்ரெயிட் சீரியல்ஸ் தான் அதிகம் இருக்குது ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் நான் நினைக்கிறது வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் தான் வந்து டப்பிங் சீரியல்ஸ் இருக்குது அதையும் வேண்டான்னு சொல்ல வேண்டாம் ஏன்னா வந்து நடிகர்களுக்கு யோசித்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு லாங்குவேஜ் மட்டும் கிடையாது தமிழ் மட்டும் கிடையாது மலையாளத்தில் நான் மலையாளத்துல மலையாளத்தில் நடிக்கிறேன் தெலுங்குல நடிக்கிறேன் ஏ எல்லா இடத்துலையுமே போய் நடிக்கலாம் ஒரு டப்பிங்னா தமிழ் மட்டுமே பேச தெரிஞ்ச கலைஞர்கள் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் தமிழ் டப்பிங் மட்டும்தான் அவங்களுடைய வாழ்வாதாரம் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அப்போ வந்து வேறு இதில் நடிக்க கூடாதுன்னு சொல்ல முடியாது இல்லைங்களா நம்மளுக்கு இருக்கிற வாய்ப்பை வர்ற வாய்ப்பை ஏன் வந்து தடுப்பானே அப்படின்னு நான் நினைக்கிறேங்க